வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது வடகிழக்கு பருவமழை, தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு. தமிழக மீனவர்கள் 120 பேர் விடுதலை, இலங்கை அரசு நடவடிக்கை. பீகாரில் 3 கட்ட வாக்குப்பதிவு நிறைவு, 53% வாக்குகள் பதிவு. இலங்கை சிறையில் உள்ள 200 தமிழ் போராளிகள் விடுவிக்க டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ் ஆர் ரமணன், தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த பருவமழை வழக்கமான அளவில் இருக்கும் என்று கூறிய அவர், கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் அதிகளவாக 90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும், அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறினார். கடலோர மாவட்டங்களிலே அநேக இடங்களில் மழை பெய்ததன் காரணத்தினாலே இன்று முதல் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு, கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள ஆந்திரா கர்நாடக பகுதிகளிலே தொடங்கியுள்ளதாக இந்த அலுவலகம் அறிவிக்கின்றது. நீண்டகால வானிலை அறிக்கை துறையின் அறிக்கையின்படி இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இயல்பு நிலையில் இருக்கும் என்று அறிவித்துள்ளது. சேலம் நகரிலும் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இன்று சுமார் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக நல்ல மழை பெய்தது. இடி, மின்னல், காற்று எதுவும் இல்லாமல் தொடர்ந்து பெய்த மழையால் சேலம் நகர் சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் பழைய பேருந்து நிலையம், ஹஸ்தம்பட்டி, சூரமங்கலம், அழகாபுரம் போன்ற பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குளிர்ந்த காற்று வீசியது. இதேபோல் நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக பலத்த மழை பெய்தது. திருச்செங்கோடு, ராசிபுரம், பரமத்திவேலூர் என பல பகுதிகளில் இன்று மாலை கருமேகம் சூழ்ந்து பலத்த மழையை சந்தித்தன. நாமக்கல் முழுவதும் வெப்பம் தணிந்து இதமான குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் இன்று நண்பகல் முதல் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. மாலையில் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. மாவட்டம் முழுவதும் இதே நிலை நீடிப்பதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. பாபநாசம் அணை பகுதியில் 42 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக நிலையில் அணை நீர்மட்டம் 1 அடி உயர்ந்து 71 அடியாக உயர்ந்துள்ளது. மழை நீடித்து அணைகள் விரைவில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை பெய்ததால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காலையில் லேசான தூறலோடு ஆரம்பித்த மழை பாடலூர், அம்மாபாளையம், செட்டிக்குளம், பெரம்பலூர், சிறுவாச்சூர், வேப்பந்தட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது. வெப்பம் நீங்கி குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் அருகே பாடாலூர் பலத்த மழையின்போது இடி விழுந்ததில் விவசாயியும் அவருடைய தாயும் அதே இடத்தில் உயிரிழந்தனர். பாடாலூரைச் சேர்ந்த விவசாயியான சிதம்பரம் தன் தாயார் சின்னம்மாளுடன் இன்று பிற்பகல் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். மழைக்காக இருவரும் மரத்தடியில் ஒதுங்கி நின்றபோது அவர்கள் மீது இடி தாக்கியது. இதில் இருவரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 120 பேரையும் ஓரிரு நாளில் விடுவிக்கப் போவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இலங்கை சிறையில் ஏற்கனவே தமிழக மீனவர்கள் 86 பேர் உள்ளனர். இவர்களை விடுவிக்க இலங்கை அரசு ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மேலும் 34 தமிழக மீனவர்கள் இலங்கை படையால் சிறைபிடிக்கப்பட்டனர். ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்கள் 120 பேரும் இன்னும் ஓரிரு நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என இலங்கை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மகிஷினி கொலன்னே தெரிவித்துள்ளார். பதிலுக்கு இந்திய சிறையில் உள்ள 36 இலங்கை மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற 3 கட்ட வாக்குப்பதிவில் 53.32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகாரில் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளுக்கு நவம்பர் 5 வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதுவரை 81 தொகுதிகளில் நடைபெற்ற 2 கட்ட தேர்தலில் சராசரியாக 55% வாக்குகள் பதிவாகின. 6 மாவட்டங்களில் உள்ள 50 தொகுதிகளுக்கு 13,808 மையங்களில் இன்று 3 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சராசரியாக 53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முதல்வர் நிதிஷ்குமார் பாட்னாவில் உள்ள
பக்தியார்பூர் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பீகாரின் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரின் மனைவி ராப்ரி தேவி, மகள் மிசா பாரதி மற்றும் அவருடைய மகன் தேஜஸ்வி ஆகியோர் தங்கள் வாக்குகளை பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் பதிவு செய்தனர். तीसरे चरण का मतदान है, मैंने अपना वोट डाल दिया है और वोट डालने के लिए हम यहां आए हैं और वोट डालने के बाद हम आगे के चुनाव प्रचार में निकल रहे हैं। பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் பேரவைத் தேர்தலில் தங்கள் கூட்டணி பெரும் வெற்றியடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். पूरा महागठबंधन बिहार के पांचों चरण में स्वीप कर रहा है। इतना बड़ा खटिया बिलो बेल्ट प्रधानमंत्री जिसको संविधान का ज्ञान नहीं है, वो आदमी इस तरह का बात बोला, कमल और कमनल कार्ड खेला है। பண்டிகைகளின் போது பட்டாசுகள் வெடிப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. தில்லியைச் சேர்ந்த மூன்று குழந்தைகள் காற்று மாசுபடாமல் இருக்க தீபாவளி என்று பட்டாசு வெடிக்க முழுமையாக தடை விதிக்க வேண்டுமென்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் மத்திய அரசும் பட்டாசு உற்பத்தியாளர்களும் நேற்று பதில் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹெச் எல் தத்து தலைமையிலான அமர்வு பட்டாசுகள் வெடிப்பதற்கு புதிய கட்டுப்பாடோ அல்லது விதிமுறைகளோ விதிக்க முடியாது என்று கூறியது. கடந்த 2005 இரவு 10 முதல் காலை 6 வரை பட்டாசு வெடிக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடரும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் பட்டாசு பொருட்கள் மீது அபாய எச்சரிக்கை சின்னம் பொருத்த வேண்டும் என்ற உத்தரவை அரசு ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர். सुप्रीम कोर्ट ने आज पटाखे पर बैन की सुनवाई करते हुए ये स्पेसिफिक डायरेक्शन दिया है कि सरकार पटाखे पर खराब इफेक्ट जो नेचर पे होता है उसका खूब वाइड पब्लिसिटी करेगा इलेक्ट्रॉनिक मीडिया और प्रिंट मीडिया के थ्रू और स्कूल और कॉलेजेस में नोटिफिकेशन भेजेंगे जहां पर बच्चों को स्टूडेंट्स को बताया जाएगा कि पटाखों से कितना इफेक्ट होता है नेचर के अंदर। தில்லியில் நடந்து வரும் இந்திய ஆப்பிரிக்க நாடுகள் உச்சி மாநாட்டையொட்டி பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். இந்தியா மற்றும் 54 ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கும் 3rd உச்சி மாநாடு தில்லியில் நடைபெற்று வருகிறது. மாநாடு நாளை நிறைவடைய உள்ள நிலையில் உகாண்டா நாட்டு அதிபர் யோவரி முசேவ்னியுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். இதேபோல் கென்ய நாட்டு அதிபர் கியான்டா, தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமா ஆகியோருடனும் பிரதமர் மோடி பேசினார். இன்று காலை ஜிம்பாவே, கானா, ஸ்வாட்லாந்து ஆகிய நாட்டு அதிபர்களுடன் பேசிய மோடி இன்று மட்டும் 20 ஆப்பிரிக்க தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். நேபாளத்தில் புதிய அதிபராக முதன்முறையாக வித்யா பண்டாரி என்ற பெண் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேபாளத்தில் புதிய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் நேபாள நாடாளுமன்றத்தில் புதிய அதிபரை தேர்வு செய்ய தேர்தல் நடந்தது. இதில் நேபாளி காங்கிரஸ் கட்சி சார்பாக குல்பகதூர் குருசிங் என்பவரும் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பாக அதன் துணைத் தலைவரான வித்யா பண்டாரியும் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 549 உறுப்பினர்களும் புதிய அதிபரை தேர்வு செய்ய வாக்களித்தனர். அதில் 299 வாக்குகள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் 327 வாக்குகள் பெற்று வித்யா பண்டாரி வெற்றி பெற்றார். 214 வாக்குகளுடன் குல்பக்தூர் குருங் தோல்வியை தழுவினார். நேபாளத்தின் வரலாற்றில் முதன்முறையாக அதிபராக ஒரு பெண் பொறுப்பேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. வித்யா பண்டாரி நாளை பதவியேற்க உள்ளார். சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி தண்டையார்பேட்டையில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தமிழக முதல்வர் ஜெயலலிதா கொடநாடு முகாம் அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் அறிவித்தபடி சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த ஆண்டிலேயே செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. இக்கல்லூரியை முதல்வர் ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததுடன் 5 மாணவ மாணவியருக்கான சேர்க்கை அனுமதி கடிதத்தையும் வழங்கினார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று திறக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 200 தமிழ் போராளிகளை விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டுமென மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2009 இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரின் இறுதியில்
இலங்கை ராணுவத்திடம் விடுதலை புலிகள் மற்றும் ஆதரவாளர்கள் சுமார் 8000 பேர் சரணடைந்ததாகவும் அவர்களில் சுமார் 200 பேர் இன்னமும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், போர் முடிந்து ஏறக்குறைய 6 ஆண்டுகளாகியும் அவர்களுக்கென்ன சிறப்பு நீதிமன்றம் அமைக்காமலும் வழக்கு விசாரணை எதுவும் இன்றியும் முந்தைய அரசும் தற்பொழுதைய அரசும் இழுத்தடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த வழக்காக இருந்தாலும் ஓராண்டு சிறை காவலுக்கு பின்னர் ஜாமீன் வழங்க வேண்டுமென இலங்கையின் குற்றவியல் நடைமுறை சட்டம் கூறும் நிலையில் 200 பேர் மீது வழக்கு பதியாமலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமலும் பல ஆண்டுகளாக சிறையில் அடைத்து வைத்திருப்பதன் மூலம் இலங்கையின் கொடூர முகம் வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எதிர்காலம் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு இலங்கை வெளிக்கடை சிறையில் வாடும் தமிழ் கைதிகள் 200 பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யுமாறு இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் பற்றி அனைவரும் கூட்டாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக, பாமக, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பம் என்று தெரிவித்தார். மேலும் முதல்வர் வேட்பாளர் தொடர்பாக அனைத்து கட்சியினரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும், தன்னிச்சையான முடிவுகளை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். பாமக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து தான் நாங்கள் போட்டி போட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியாகத்தான் போட்டி போட வேண்டும் என்பது எங்களது விருப்பம். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும். பசும்பொன்னில் தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழா யாகசாலை பூஜையுடன் ஆரம்பம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி திருநாளையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கப்படும் என்று முதல்வர் என் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உற்பத்தி செய்யும் துணிகளை அரசு கொள்முதல் செய்து கண்காட்சிகள் மூலம் விற்பனை செய்கிறது. இந்த ஆண்டு தீபாவளியையொட்டி நடைபெறும் கைத்தறி துணிகள் விற்பனை கண்காட்சியின் முதல் விற்பனையை இன்று தொடக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில், நெசவாளர்களுக்கான கூலி 10% உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இலவச சர்க்கரை தீபாவளியை முன்னிட்டு இன்று முதல் 2 கிலோ அனைத்து ரேஷன் கடையிலும் வழங்கப்படும். நெசவாளர் கூலி உயர்வு கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய கூலி உயர்வு 10 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும். எப்பொழுதும் தமிழகத்தினுடைய கூலி உயர்வுக்கேற்ப வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் அதே மாதிரி 10 விழுக்காடு கூலி உயர்வு அவர்களுக்கு வழங்கப்படும். மறைந்த டாக்டர் அப்துல் கலாமின் புத்தகங்களும் உடைமைகளும் ராமேஸ்வரத்தில் உள்ள கலாமின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் நினைவிடம் ராமேஸ்வரத்தில் அமையவிருக்கிறது. இந்த நிலையில் கலாமின் தில்லி இல்லத்தில் இருந்து அவருக்கு சொந்தமான புத்தகங்களும் உடைமைகளும் ராமேஸ்வரத்தில் உள்ள அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த பொருட்களை அப்துல் கலாமின் சகோதரரின் பேரன் பெற்றுக் கொண்டார். தில்லியில் உள்ள கலாமின் இல்லத்தில் அறிவியல் அருங்காட்சியகம் அமைத்து கலாமின் புத்தகங்களை வைக்க வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாகவும், கலாமின் பெயரில் அருங்காட்சியகத்தையும் நூலகத்தையும் தனித்தனியே தாங்களே அமைக்கப் போவதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். 4000 புத்தகங்கள் மற்றும் மெமெண்டோஸ் அவருக்கு வந்து மிக பிடித்தமான பொருட்கள். அவர் யூஸ் பண்ண எல்லா பொருட்களும் இன்று வந்து அந்த பொருட்கள் அனைத்தும் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தது. ஹவுஸ் ஆஃப் கலாமில் இணைக்கி வைக்கப்பட்டு பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் அவருடைய மெமோரியல் அவருடைய நினைவிடத்தில் கட்டி முடித்த பிறகு மாணவர்களும் இளைஞர்களும் பயன்படும் வகையில் அவர் பயன்படுத்திய பொருட்களும் அவர் பயன்படுத்திய புத்தகங்களும் பார்வைக்கு வைக்கப்படும். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இன்று விசாரிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ தொடர்ந்த வழக்கை நீதிபதிகள் சுதாகர், வேலுமணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணை நடைபெற்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் என்பன போன்ற பரிந்துரைகளை வைகோ அறிக்கையாக தாக்கல் செய்திருந்தார். இதேபோல் அரசு தரப்பில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சிறப்பு செயலர் அபாஸ் அறிக்கை தாக்கல் செய்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 2016 ஜனவரி
நான்காவது வாரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதத்தில் அரசாங்கம் இந்த வேலிக்கரு வேலை எவ்வளவு கொடுமையானது என்பதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் பிரச்சாரத்துக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் என்னுடைய யோசனையையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 108 ஆண்டு ஜெயந்தி விழாவும் 53 ஆண்டு குருபூஜை விழாவும் இன்று யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழா நடைபெறும். தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழா இன்று யாகசாலை பூஜையுடன் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வரன் தலைமையில் தொடங்கியது. இதில் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாள் நடராஜர் தேவர் உட்பட திரளான மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தென்மண்டல ஐஜி தலைமையில் 5000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிசிஐடிக்கும் மேலும் 2 மாத கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரரான ராமஜெயம் கடந்த 2012 ஆண்டு அடையாளம் தெரியாத சிலரால் கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கை மத்திய புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றக்கோரி ராமஜெயத்தின் மனைவி லதா சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு நீதிபதி நாகமுத்து முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் சிபிசிஐடி காவல்துறை கண்காணிப்பாளர் அன்பு நேரில் ஆஜராகி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்த பின் குற்றவாளிகள் குறித்து கூடுதல் தகவல் கிடைத்திருப்பதாகவும் அதனால் மேலும் கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிபிசிஐடிக்கு மேலும் 2 மாத கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டார். கும்பகோணத்தில் வருகிற 2016 ஆண்டு நடைபெறவுள்ள மகாமகம் குறித்த தகவல்களை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் மகாமகம் 2016 என்ற புதிய வலைப்பக்கத்தை மாவட்ட ஆட்சியர் என் சுபையன் இன்று தொடக்கி வைத்தார். கும்பகோணம் நகராட்சி அலுவலகத்தில் நடந்த விழாவில் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் இந்த வலைப்பக்கத்தின் மூலம் உலக மக்கள் அனைவரும் மகாமகத்திற்காக நடந்து வரும் பணிகள் வசதிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். www.tanjavur.tngov.in என்ற இந்த இணைய பக்கத்தில் மக்களும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். விழாவில் கும்பகோணம் நகர்மன்ற தலைவர் ரத்னசேகர், உதவி ஆட்சியர் கோவிந்தராவ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகாமக பணிகள் குறித்தும் மகாமகத்தின் முக்கியத்துவம் குறித்தும் பல்வேறு போக்குவரத்து வசதிகள், தங்கும் வசதிகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதளம் செயல்படும். ஒரு இலவச தொலைபேசி மையமும் விரைவில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இவை அனைத்தும் மகாமகம் 2016 வரக்கூடிய பக்தர்களின் பொதுமக்களின் வசதிக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இதை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். கோயம்புத்தூரில் தனியார் மருந்து நிறுவன பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கொங்கு இளைஞர் பேரவையைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் ராம்நகர் பகுதியில் உள்ள கொங்கு இளைஞர் பேரவை கட்சியின் மாவட்ட அலுவலக வாசலில் தனியார் மருந்து நிறுவனத்தில் பணியாற்றும் சிலர் வாகனங்களை நிறுத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிய கொங்கு இளைஞர் பேரவை கட்சியினர் தடுக்க வந்த மருந்து நிறுவன பணியாளர்களையும் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கஸ்தூரி ரங்கன் குழு மத்திய அரசுக்கு தாக்கல் செய்த அறிக்கை தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டுமென தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மாதம் 4ஆம் தேதி மத்திய அரசு இதழில் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பது தொடர்பான கஸ்தூரி ரங்கன் குழுவினரின் அறிக்கை வெளியிடப்பட்டு அதன் மீதான கருத்துக்களை தெரிவிக்க 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் இன்று நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் பொதுச்செயலர் சண்முகம், கஸ்தூரிரங்கன் பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கும் 8 மாவட்டங்களில் உள்ள 135 விவசாய கிராமங்கள் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த கஸ்தூரிரங்கன் மாதவ் காட்கில் அறிக்கை சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிலை என்ன என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்கிற தகவலே துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கூட தெரியாமல் தான் இருக்கிறது. ஆகவே பொதுமக்களுக்கு இது தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே ஒரு 2 மாத காலம்
கால நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம், போனஸ், கருணைத் தொகை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக மின்வாரியத்தில் 40,000 அதிகமான காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும், பணி நிரந்தரம், போனஸ், கருணைத் தொகை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோயம்புத்தூரில் சாலை மறியல் நடைபெற்றது. கோவை டாடாபாத் மத்திய அலுவலகம் முன்பு திரண்ட மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு உடனடியாக எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒப்பந்த ஊழியரை நிரந்தரப்படுத்த வேண்டும், அடையாளம் கண்டு கருணைத் தொகை வழங்க வேண்டும், அதேபோல பகுதி நேர ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் போராடுகின்றோம். அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் ஒரு நீடித்த வேலை நிறுத்தத்திற்கு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சுயஐடியு செல்லும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அவர்கள் கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். இன்றைக்கு மின்வாரியம் மக்களுடைய தேவைக்காக விஸ்தரித்து கொண்டே போகிறார்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு 7,000 தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கு இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் ஒரு சல்லி பைசா கூட வழங்குவதில்லை. தஞ்சையில் தஞ்சாவூர் மணிமண்டபம் அருகே உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் அருகே ஒப்பந்த தொழிலாளர்களின் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்கள் சங்கத்தை பொறுத்தவரை பணிபுரிகிற ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடமும் வாரியத்திடமும் வலியுறுத்தி மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய 42 மின் விநியோக வட்டங்களிலும் விடுபட்டு போன ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டத்தை சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூரில் தவறான சிகிச்சை காரணமாக இளைஞரின் உடல்நிலை மோசமானதாக குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதை படம் பிடிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டார். கோயம்புத்தூர் அவினாசி சாலை அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் உதகையைச் சேர்ந்த கோகுல்ராஜ் என்ற இளைஞர் மூளை பகுதியில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் ஓராண்டாக நலம் பெறாமல் இருப்பதால் மருத்துவமனை நிர்வாகம் அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் தவறான சிகிச்சை காரணமாகவே கோகுல்ராஜின் இந்த நிலைக்கு ஆளானதாக புகார் தெரிவித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் உறவினர்கள் பேச்சு நடத்தினர். இதை படம் எடுக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளரை அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்கள் சிலர் தாக்கியதுடன் கேமராவை உடைத்ததாக கூறப்படுகின்றது. இதனால் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் தனியார் தொலைக்காட்சி ஊழியரை தாக்கியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பையனுக்கு வந்து ஒரு மூச்சு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்லி இது பண்ணாங்க. ஒன்னே கால் மாசத்துல கிளியர் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னாங்க சார். 1 இயருக்கு அப்புறமும் இன்னும் கிளியர் பண்ணல. இப்ப அந்த பையனை கூட்டு போங்க, 10 லட்சம் கட்டிட்டு நீ கூட்டு போனேன்னு சொன்னாங்க சார். பிரஸ்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்தாங்க. அவங்க வெளியில ரோட்டுக்கு வெளியில தான் சார் இருந்தாங்க. கேமரா அவங்க வெளியிலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சு உடனே எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து வந்தாங்க. அவங்களை அடித்து இழுத்துட்டு வந்தாங்க சார். அப்புறம் எங்களை கேட்டுகள்லேருந்து போலீஸ் வந்து எங்களை உள்ள அலோவ் பண்ணல சார். கேஎம்சிஎஸ்சி கூட உள்ள கூட வரல, வெளியே நின்று படம் எடுத்துட்டு படம் எடுக்க போகும்போது காம்பவுண்டு அதாவது கேட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு இழுத்துட்டு வந்தாங்க. ஒரு 4 பேர் இழுத்துட்டு வந்தாங்க. செக்யூரிட்டிலாம் என்னைய கூட்டிகிட்டு வராங்க. போலீஸ்காரங்க வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 4 பேர் சேர்ந்து என்னை அடித்தாங்க. கேமராவை வந்து உடச்சிட்டாங்க. கேமராவை என்னாச்சுனே தெரியல. என் கையிலிருந்து எப்படி போச்சுன்னு தெரியல. ரெண்டாவது வந்து என்னோட செல்போனு எல்லாமே ஃபுல்லா போயிடுச்சு. சித்த மருத்துவம் உள்ளிட்ட இந்திய மருத்துவ முறை படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்றுடன் நிறைவடைந்தது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சித்த மருத்துவம் உள்ளிட்ட இந்திய மருத்துவ முறை படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு கடந்த 25ஆம் தேதி முதல் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள இந்திய மருத்துவ முறை ஹோமியோபதி ஆணையர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு பெற்றது. இறுதி நாளான இன்று 500 மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்தனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள இடங்களை நிரப்ப 2ஆம் கட்ட கலந்தாய்வு வரும் 31ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் 12th ஒரு கனவாகவே இருந்தேன், ஹோமியோபதி ஆகணும்னு. அது எனக்கு இப்போ தான் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கிடச்சிருக்கு. நான் இப்போ அலாட்மெண்ட் வாங்க ஹோமியோபதி காலேஜ் ஹனிமூன் செலக்ட் பண்ணியிருக்கேன் ராசிபுரத்தில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வாழ்க்கையில் கிடைக்காத சந்தோஷத்தை நான் இன்றைக்கி ரொம்ப பெற்றிருக்கேன். இங்கே எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப காரணமாக உறுதுணையாக இருந்தார். நான் கிடைக்காதுன்னு நினச்சேன், பட்
நான் காலேஜில் அலாட்மெண்ட் கொடுத்ததால எனக்கு கிடச்சிருக்கு. நான் பிஎஸ்எம்எஸ் எதிர்பார்த்து வந்தேன், பட் எனக்கு ஹோமியோபதி கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாகன நெரிசலில் சிக்கி தவித்த சென்னை அண்ணா நகர் மக்களின் பிரச்சினை தீரும் வகையில் கட்டப்பட்ட திருமங்கலம் மேம்பாலம் பணி நிறைவு பெற்று வருகிறது. நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் போக்குவரத்திற்கு மேம்பாலம் திறக்கப்பட இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத். திருமங்கலம் சாலை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் கடந்த 2011 ஆண்டு மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கியது. சுமார் 61 கோடி ரூபாய் செலவில் துவக்கப்பட்ட இந்த பணியானது 2013 ஆண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் பல்வேறு பணிகளின் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை இந்த மேம்பாலத்தின் குறுக்கே சென்று வருவதால் இந்த சுரங்கப்பாதை அமைக்கும் நிலையில் இந்த பாலப்பணி நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைக்கு பகுதியில் சுமார் 800 மீட்டர் தூரத்திற்கு நவீன பாதுகாப்புடன் இந்த பாலத்தை அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது அந்த பணியும் முடிந்துவிட்ட நிலையில் இறுதிக்கட்ட பணியாக தார்ச்சாலைகள் அமைக்கும் பணி, அதேபோல் இந்த மேம்பாலத்தின் இருபுறமும் நவீன எல்இடி விளக்குகளை பொருத்தும் பணி போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து சென்டர் மீடியன்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மேம்பாலம் வருகின்ற நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் திறக்கப்படலாம் என்று நெடுஞ்சாலைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக திருமங்கலத்திலிருந்து சையது. டார்க் மேட்டர் அண்ட் எனர்ஜி என்ற தலைப்பில் அறிவியல் ஆன்மீக கருத்தரங்கு நாளை சென்னை பிர்லா கோளரங்கத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் மற்றும் உலக சமூக சேவை மையத்தின் சார்பாக இன்று சென்னையில் மையத்தின் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ரவீந்திரநாத் மற்றும் பேராசிரியர் பாலச்சந்திரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். பூமி மற்றும் உயிரினங்களின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி வேதாந்திரி மகரிஷி கண்டறிந்த தத்துவங்கள் மற்றும் அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ள உண்மைகளையும் விவாதிக்கவும் ஆராயவும் இந்த கருத்தரங்கு நடைபெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர். அவங்க விஞ்ஞான கருத்தில் இந்த டார்க் மேட்டருங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லுது. இந்த டார்க் மேட்டருக்கும் மகரிஷி சொல்கிற சுத்த வெளிக்கும் உள்ள கருத்துக்களை ரெண்டு பேரும் விவரித்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒப்புமை என்ன இருக்குது, ஒத்த கருத்துக்கள் என்ன இருக்குது, மாற்று கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்கிறோம். உதகை ஏரிக்கு சாம்பல் நாரை, புள்ளி மூக்கு வாத்து, சான்ஃபைபர் போன்ற நீர்ப்பறவைகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அவற்றை கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக குளிர்பிரதேசங்களில் மட்டுமே காணப்படும் சாம்பல் நாரை பறவைகளின் வருகை அதிக அளவு காணப்படுகின்றது. நீண்ட அலகும் நீண்ட கால்களும் கொண்ட இந்த பறவைகளை பறவை ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் நிழற்படம் எடுத்து மகிழ்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளதாக பறவை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பேர்ட்ஸ் தேவையான ஃபீடிங் கிரவுண்டு வந்து இங்கே நல்லாயிருக்குங்க. சாம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதோட நெஸ்டிங்க்கெல்லாம் அது ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போது பக்கத்துலேயும் இந்த சதுப்பு நிலங்கள்லாம் நிறையா இருக்குங்க. இப்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதனால் இங்கே நீர்ப்பறவைகள் வந்து அதிகமாக இருக்குங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் கம்பேர் பண்ணால் இப்போ வந்துட்டு அதோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இன்று காலையில் காந்திமதி அம்மன் சன்னதியில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் வெவ்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா வந்து அருள் பாலிக்கிறார். இன்று இரவு பூங்கோயில் வாகனத்தில் உலா வந்தார். நாளை வெள்ளி கமல வாகனத்தில் அம்மனின் வீதி உலா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதல் உற்சவமாக இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு 10 நாள் உற்சவமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் மற்றும் 4 நாள் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மறுவீடு பட்டப்பிரவேசம் என்று சொல்லப்படுகின்ற உற்சவமானது நடைபெறுகிறது. இந்த 10 நாள் உற்சவத்திலே ஒவ்வொரு நாட்களும் காலை மாலை 2 வேளையிலும் அம்பாள் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு அலங்காரத்திலும் வீதி உலா வந்து அருள் பாலிக்கின்றார். உலக ஜிம்னாஸ்டிக் குழு போட்டி, அமெரிக்க மகளிர் அணிக்கு தங்கப்பதக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தான்சானியா நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியின் 9 அமைச்சர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் கடந்த 50 ஆண்டு காலமாக சிசிஎம் கட்சி ஆட்சியில் உள்ளது. ஜான் மெகஃபுலி தற்பொழுது அதிபராக இருக்கிறார். இந்த நிலையில் 2,20,00,000 வாக்காளர்கள் கொண்ட தான்சானியாவில் அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றன. தேர்தல் கணிப்புப்படி சிசிஎம் கட்சிக்கே இந்த முறை அதிபர் வாய்ப்பு என்றாலும் நாடாளுமன்றத்தில் அந்த கட்சிக்கு போதுமான இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை என்று கருதப்பட்டது. அதை உறுதி செய்வது போல நாடாளுமன்ற தேர்தலில் 9 அமைச்சர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். சிரியாவில் இருந்து அகதிகளாக வெளியேறும் மக்களில் மேலும் 10,000 பேர் தற்பொழுது செர்பியா வந்தடைந்துள்ளனர். சிரியா உள்நாட்டுப் போர் காரணமாக பல ஆயிரம் மக்கள் அங்கிருந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வழியாக மேற்கு ஐரோப்பாவில் தஞ்சமடைய முயல்கின்றனர். தற்பொழுது மசிடோனியா வழியாக 6,000 பேரும் இதர பால்கன் நாடுகளில் இருந்து 4,000 அகதிகளும் செர்பியாவில் குவிந்துள்ளனர். அங்கிருந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். பிரிட்டனில் நடந்த உலக ஜிம்னாஸ்டிக் போட்டியில் அமெரிக்க மகளிர் குழு தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. அடுத்த ஆண்டு பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. அதற்கு முத்தாய்ப்பாக பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் உள்ள ஹைட்ரோ அரங்கில் உலக ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மகளிருக்கான குழு போட்டியில் அமெரிக்க மகளிர் அணி அதிக புள்ளிகள் பெற்று முதலிடத்தை கைப்பற்றியது. அமெரிக்க அணியின் கேப் டக்ளஸ், சிமோனோ ஃபைல்ஸ், அலெக்சாண்ட்ரா ரேமன்ஸ் ஆகியோர் திறம்பட செயல்பட்டு அணிக்கு வெற்றி தேடித்தந்தனர். சீன மகளிர் அணி வெள்ளிப்பதக்கத்தையும் பிரிட்டன் அணி வெண்கல பதக்கத்தையும் பெற்றனர். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்களின் அநேக இடங்களிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்ப நிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிகளவு 32, குறைந்தளவு 24. கோயம்புத்தூர் அதிகளவு 32, குறைந்தளவு 24. திருச்சி அதிகளவு 32, குறைந்தளவு 23. திருநெல்வேலி அதிகளவு 33, குறைந்தளவு 25. சேலம் அதிகளவு 33, குறைந்தளவு 24. புதுச்சேரி அதிகளவு 35, குறைந்தளவு 23. வேலூர் அதிகளவு 33, குறைந்தளவு 24. உதகை அதிகளவு 20, குறைந்தளவு 11. கொடைக்கானல் அதிகளவு 16, குறைந்தளவு 12. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிகளவு 31, குறைந்தளவு 18. மும்பை அதிகளவு 35, குறைந்தளவு 24. கொல்கத்தா அதிகளவு 33, குறைந்தளவு 22. ஹைதராபாத் அதிகளவு 33, குறைந்தளவு 21. பெங்களூருவில் அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது வடகிழக்கு பருவமழை, தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு. தமிழக மீனவர்கள் 120 பேர் விடுதலை, இலங்கை அரசு நடவடிக்கை. பீகாரில் 3 கட்ட வாக்குப்பதிவு நிறைவு, 53% வாக்குகள் பதிவு. இலங்கை சிறையில் உள்ள 200 தமிழ் போராளிகள் விடுவிக்க டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.